வணக்கம் 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 அன்பான நேயர்களே அனைவரும் நலமா சுகமா, சௌக்கியமா ஐபிசி தமிழ் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் திரையுலகில் மின்னிக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்களில் ஒருவரை தான் இன்றைய நமது நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கின்றோம் பொதுவாக ஒரு பிரமுகரை இங்கு அழைத்து வந்து அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக அவரை பற்றின ஒரு சின்ன சின்ன மறைமுக தகவல்களை பகிர்ந்து கொள்வது வழக்கம் அந்த மறைமுக தகவல்களை வைத்துக்கொண்டு யாராக இருக்கோம் யாராக இருக்கோம்னு நீங்கள் அங்கே திக்க முக்காடுறீங்க இல்லையா அதுவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தானே அந்த வகையில் தமிழ் திரையுலகில் பல காலகட்டங்கள் இருந்தன இருக்கின்றன அவற்றில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜாம்பவான்களாக திகழ்ந்தவர்கள் அந்த காலகட்டத்தை ஆக்கிரமித்தவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் ஆனால் அதுவே பெண்கள் நடிகைகள் ஜாம்பவான்கள் என்ற பட்டியலில் அந்த காலகட்டத்தை ஆக்கிரமித்தவர்கள் இவரும் ஒருவர் இன்னும் இவருடைய பெயர் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு இவருடைய கலைப்பயணம் தொடங்கியது கிழக்கே போகும் ரயில் தொடங்கி இன்று வாணி ராணி வரை வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை உங்களோடு சேர்ந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன கேள்வி கேட்கறது எல்லா கேள்வியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க சில சமயம் பிரமுகர்கள் கலைஞர்கள் உங்களை பற்றி நீங்கள் மறந்த சில விஷயங்கள் கூட மக்கள் எடுத்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களை பற்றி மக்கள் நிறைய விஷயங்கள் அறிந்திருப்பாங்க பரவாயில்லை எப்படியோ உங்களுடைய கலை பயணம் எவ்வாறு தொடங்கியது எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி பேசலாம்னு முடிவெடுத்திருக்கிறேன் அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இப்ப வரைக்கும் உங்களுடைய ஆளுமை மாறி இருக்கலாம் உங்களுடைய அணுகுமுறை மாறி இருக்கலாம் ஆனா அந்த கண்ணமும் அந்த அழகான சிரிப்பும் ஒரு துளி அளவு கூட மாற்றமே இல்லை அதில் உங்களை உண்மையிலேயே பாராட்டணும் வெரி டவுன் டு அர்த்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தன்னடக்கம் ஒரு துளி அளவு கூட உங்ககிட்ட மாறவே இல்லை அதுதான் ராதிகா அவர்களிடம் எல்லோரையும் கவர்ந்த ஒரு விஷயம் நடிப்பு என்பதே உங்களுக்கு தற்செயலாக ஒரு விபத்துன்னு நிறைய முறை நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நல்ல வேலை இல்லைன்னா தமிழ் திரையுலகம் ஒரு ஜாம்பவான இழந்திருக்கும் பொஷான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் தமிழ் கூட அப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் தான் நிறைய பேசுவேன் நாடகம் என்பது புது விஷயம் நடிப்பு நடனம் இதெல்லாம் தெரியாத விஷயம் இருந்தும் அப்படி இப்படி போராடி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வாட் கெப்ட் யூ கோயிங் எதனால் நீங்க நினச்சிருந்தீங்கன்னா வேறு எந்த துறையும் நீங்க ஆக்கிரமித்திருக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க திறமைசாலி இருந்த போதும் அவ்வளவு சவால்கள் இருந்த போதும் நடிப்பு துறையில தொடர வேண்டும் அப்படின்னு இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஏன் தோணுச்சு உங்களுக்கு நான் வந்த காலகட்டம் வந்து தவறுகளை ரொம்ப ஈஸியாக மன்னித்த ஒரு காலகட்டம் அதாவது என்னுடைய முதல் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பாடினீங்க பாருங்கள் அப்போ அது கூட எனக்கு தெரியாது ஆட தெரியாது நடிக்க தெரியாது தமிழ் வந்து ரொம்ப மழலையாக பேசுவேன் அப்படி இருந்த டைமில் இந்த படங்கள் வரப்போது நிறைய படங்களில் நிறைய தவறுகள் தெரியும் பட் அப்படி இருந்தும் அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து அது மன்னிச்சா என்னை ஒருவராக ஏற்றுக்கொண்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு நல்ல படங்கள் வர வரைக்கும் நல்ல கதாபாத்திரம் அமையிற வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொண்ட ஒரு காலகட்டம் வந்து அந்த டைம் ஆஃப் சினிமா இப்போ அது கிடையாது இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகும்போது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி வந்துடுறாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு படம் ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க அதனால் எல்லா ஹீரோயின்ஸும் ஷார்ட் ஸ்பேனில் இருந்தாங்க பட் ஆஃப்கோர்ஸ் என் நான் வந்து கொஞ்சம் லாங் ஸ்பேன் தான் ஏன்னா ஐ திங்க் எல்லோரும் விட நான் தான் ரொம்ப வருஷமாக பிரேக் இல்லாமல் நடித்து கொண்டே இருந்தேன் அது வந்து வாட் கெப் மீ கோயிங் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே எனக்கு அது ஒரு புதுசாக இருக்கும் டே இஸ் அ நியூ டே ஃபார் மீ நான் கற்றுக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயம் அப்படின்னு நினச்சி அந்த முறையில் தான் நான் வந்து வேலை செஞ்சேன் இன்னும் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இன்றைக்கூட ஷூட்டிங் போனேன்னா ஏதோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ஒரு ஒரு மனநிலை இல்லாட்டி அது எப்படி இருக்கணும் இது என்ன செய்யணும் இந்த கேரக்டரில் என்ன வித்தியாசம் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படத்தில் இருந்த மாதிரி இன்னொரு படத்தில் இருக்க மாட்டேன் ஒரு டெலிவிஷன் இப்போ சித்தியில் இருந்த மாதிரி நான் அடுத்த சீரியலில் அதோட அந்த தோற்றமே கொண்டு வர மாட்டேன் ஸோ ஐ டேக் அ லாட் ஆஃப் ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஐ திங்க் பேசிக்லி இப்போ என்ன நான் திரும்பி பார்க்கும்போது மேபி ஐ வாஸ் ஒர்க் ஹாலிக் ஐ டோன் நோ மஸ்ட் பி சரி நீங்கள் சொன்னீங்க ஒர்க் அஹோலிக்னானா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோட்டோவாகவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எதுவுமே நிஜமல்ல ஆனால் நம்முடைய அந்த தொழில் கண்டிப்பாக உண்மையான ஒன்று இறுதி வரைக்கும் நம்மோட சேர்ந்து இருக்கும் ரெண்டு விஷயங்கள் எப்பவுமே இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று என்னன்னா படிப்பு வந்து என்ன ஆனாலும் சரி எவ்வளோ அது வந்து இதாக இருந்தாச்சும் அந்த படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் சொன்னேன் இது ஒன்று தான் யாரும் உங்ககிட்டருந்து திருட முடியாது இட் கேன் நெவர் லீவ் யூ ஏன்னா படிப்பு வந்து உனக்கு கடைசி வரைக்கும் கற்றுக்குங்க அதாவது இதுதான் கற்றுக்கணும் நீ வந்து டாக்டராக வரணும் இன்ஜினி அதெல்லாம் கிடையாது ஈவன் டு ப்ளே அ கேம் இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் குக்கிங் எனி திங் வாட் எவர் யூ லேர்ன் இஸ் த ட்ரெஷர் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் தவிர தவறிவிட்டேன் நான் வ வந்த காலகட்டம் அந்த மாதிரி படிப்பு வந்து பாதியில் அப்படியே விட்டு திருப்பியும் சினிமாவுக்கு வந்து அங்கேயும் ஒரு அந்த ஏஜ் வந்து எது என்ஜாய் பண்ணுமோ என்னால் என்ஜாய் பண்ண முடியாமல் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் த டைம் ஸோ அதனால் எனக்கு அந்த தொழில் மேலே இருக்கிற அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் கடந்து வரும்போது எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நான் வளர்த்துக்கிட்டேன் எனக்கு சினிமா இன்ன வரைக்கும் என்னை சந்திக்கிற நிறைய பேருங்க நிறைய பேர் என் கணவருக்கு உள்பட சொல்லுவார் நீ எதையுமே உன் கேரியர் பற்றி எது யார் என்ன சொன்னாலும் யூ டோன்ட் ரிசீவ் அ காம்ப்ளிமெண்ட் வெரி ஈஸிலி விட் இஸ் அ வெரி பேட் ஹேபிட் அப்படிங்கிறது பட் சீரியஸ்லி எனக்கு யாராவது நீங்கள் நல்லா அப்படிங்களா தேங்க் யூ அப்படிம்பா ஏன்னா இட்ஸ் மை ஜாப் டு டூ வெல் பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சி நான் எவ்வளோ ஜெனரேஷன்ஸை பார்த்துட்டு வந்துருக்கேன் அவங்க எல்லாமே அந்த அப்சஷன் இருக்க பாருங்க இந்த செல்ஃப் அப்செஷன் அப்புறம் அந்த தாங்கிறது வந்த உடனே அது இட் டிஸ்ட்ராய்ஸ் த ஸ்பிரிட் இன்சைட் அந்த நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த தன்மை போய்டுது ஸோ அது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டாக அது எனக்கு இருக்கக்கூடாதுங்கிறது மேபி இட் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர் இன் த ஃபோ ஃப்ரண்ட் அது எப்போவுமே நான் அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் இது என் தொழில் ஆனால் அந்த நிஜம் அந்த பொய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேலை செய்கிறது மட்டும்தான் நிஜம் ஸோ அதுதான் என்னை இன்ன வரைக்கும் இப்போ கூட நான் ஒரு அவார்டு வாங்கப்போ இந்த ஸ்பீச்சில் கூட நான் இது சொன்னேன் ஐ எம் அன் ஆக்சிடென்டல் ஆக்டர் நான் இந்த அவார்டு அந்த அவார்டு கொடுக்கும்போது கூட எனக்கு எதுக்குங்க இந்த அவார்டு வேண்டான்னு பட் மறுபடிய என் கணவர் சரத்குமார் தான் என்ன இது யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆக்செப்ட் யோ இட் டசன்ட் மேட்டர் என்னோட தொழில் தானே என்னோட தொழில நான் சிறப்பாக செய்யறது வந்து அது என்னுடைய கடமை அப்படினு தான் நான் நினைக்கிறேன் பட் தென் ஐ ரியலை எல்லா வருஷமும் நான் வந்து இதோட நடிக்கிறத விட்டுட போகிறேன் இதோட ஐ வாண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அப்படின்னு நினைப்பேன் பட் என் வீட்டுக்காரே சொல்லியிருக்காரு நீ வீட்டில் இருந்தா நான் தான் நிச்சயமா எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுறீங்க இல்லையா நீங்க இது தான் நடிப்பேன் இப்படி தான் நடிப்பேன் அப்படின்னுட்டு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் உங்களுக்குள்ள நீங்க இல்லை அது கண்டிப்பாக அது இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கோல் ஏன்னா அப்போ நான் பார்ப்பேன் எல்லாரும் வந்து நான் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் ஒரு குழந்தைக்கு தாயாக நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன் இப்படி நடிக்க மாட்டேன் என்னென்னமோ சொன்னாங்க அவங்கெல்லாம் கூட எனக்கு இந்தஸ்ட்ரியில் நான் பார்க்கல பட் இன்ன வரைக்கும் நான் வந்து நல்லவனுக்கு நல்லவன் பண்ணும்போது என்னங்க நீங்கள் கார்த்திக்கு மாமியாராக நடிக்கிறீங்க அப்படின்னாங்க பட் கடைசி அந்த கதாபாத்திரம் தான் நின்னது யார் கார்த்திக்காக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இடன் மேட்டர் ஸோ ஐ திங்க் இவ்ஸ் ப்ரூவிங் எவ்ரிபடி தட் இஸ் ரூல்ஸ் கேன் சேஞ்ச் நிச்சயமாக அதாவது நீங்க சொன்னது தாய் தாயாகவும் அல்ல தமக்கையாகவும் நடிக்கிறது வந்து நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு தருணமா இருந்தாலும் அந்த வில்லி கேரக்டர் கூட அழகாக எடுத்துக்கிட்டு ஜீன்ஸ் பண்ணதுல எனக்கு ஆடு வாகத் தெரியாது கோழி வாகத் தெரியாது ஜோடா மட்டும் வாகத் தெரியுமாங்கிறது என் தம்பி கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி காட்டுவேன் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கினாரேன்னு வெச்சுக்கிங்கல உனக்கு ஆடு வாகத் தெரியாது கோழி வாகத் தெரியாது ஜோடா மட்டும் வாகத் தெரியுமான்னு தெரியாது இல்ல ஆடு வாங்கு தெரியும் கோழி தெரியும் ஜோட மட்டும் வாங்கி வரது தெரியாத அதுதான் ஆமா அது அதே வந்து திரும்பவும் அவர்கிட்ட வந்து நான் சொல்லி கிண்டல் பண்றது அந்த அந்த ஒரு அப்படி ஒரு கோலத்தில் ராதிகாவை பார்ப்போமா அப்படின்னு கூட நிறைய பேரை நினைச்சிருக்க மாட்டாங்க ஆ யா அது தேங்க்ஸ் டு ஷங்கர் டைரக்டர் ஷங்கர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்து சொன்னால் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது தான் சேலஞ்ச் அப்போ தான் நான் பசும்பொன் ப நடித்து முடித்தேன் அந்த ப டைமில் கிழக்கி கிழக்கட்சியம்மையில் பசும்பொன் பண்ணும்போது இந்த கதாபாத்திரம் பண்ணோம் பாரதி ராஜா சார் அப்படியே துடிச்சு போயிட்டாரு நீ எப்படி அந்த கதாபாத்திரம் பண்ணவே கூடாது ஆ ஓ நான் எப்படி உனக்கு காட்டியிருக்கேன் அப்படி காட்டியிருக்கேன் இல்லாத வந்து இது நான் சொன்ன சார் நடிகையாக வந்துட்டா எது வேணாலும் செஞ்சு அது சிறப்பாக செஞ்சுருக்கேங்கிற பேர் தான் முக்கியம் இதனால நான் வந்து இமே என்ன இமேஜ் சார் ஒன்றும் கிடையாது ராதிகாங்கிறது ராதிகா எல்லாருக்குமே தெரியும் அது மாற்ற முடியாதுல்ல இந்த கதாபாத்திரம் தான் நான் நினைச்சேன் அது இட்ஸ் கம்ப்ளீட்லி தென் ஃபெயிலியர் நிச்சயமா அழகாக சொன்னீங்க அதுதான் நீங்க கிடையாது நம்ம நல்லவங்களா நடிக்கிறதுனால நமக்கு நல்லவங்களும் இல்லை நம்ம கெட்டவங்களா நடிக்கிறதுனால நம்ம கெட்டவங்களும் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க முன்ன நம்பியார் முன்ன வந்து நம்பியார் சாமி அவர்கள் யாருக்குமே உங்களுக்கு பிடிக்காது பெண்கள் எல்லாம் ஐயோ இவன் பாருங்க எவ்வளவு கொடுறான் அப்படி இப்படி பட் அவர மாதிரி ஒரு தங்கமா நமக்கு கிடையாது யாருமே கிடையாது அதே மாதிரி எங்க அப்பாவும் அப்படிதான் வில்லன் கேரக்டர்ஸா பண்ணிருக்காரு அவருடைய லைஃப் ஸ்டைல் அவருடைய பாணி எம்ஆர் ராதா அப்படின்னு சொன்னா அவருக்கு பட் இன்ன வரைக்கும் இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நான் இப்போ கூட யாரும் எனக்கு ஒரு கிளிப் அனுப்பிச்சாங்க எங்கள் அப்பா பேசுனது அதாவது இன்றைக்கி அரசியலில் நடக்கிறது கூட இது வந்து ஐ ஆம் டாக்கிங் நாட் ஈவன் ஃபிஃப்டி இயர்ஸுக்கும் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸுக்கும் அவர் பேசியிருக்காரு ஸோ இன்ன வரைக்கும் அந்த எம் அப்படிங்கிற ஒரு நடிகர் தான் இன்றைக்கி நின்று இருக்கார் தவிர அவர் நல்லவர் கெட்டவர் எதுவுமே கிடையாது People all ஆல் short ஷார்ட் மெமரிஸ் நிச்சயம் adhe அதை பொருட்படுத்தாது எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நான் அந்த பாத்திரமாக மாறி அந்த பாத்திரத்தை சிறப்பிக்க கொண்டு வர்றது தான் என்னுடைய திறமை கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் உங்களுடையது தமிழ் திரை உலகிலிருந்து நீங்கள் சின்ன திரைக்கு போகும் பொழுது எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே சரி வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறதாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கிறது வந்து அட்வைஸ் அதாவது எது சொன்னாலும் அது சரி வராதுங்க துணிமாங்க அந்த படம் அது நல்லா இல்லைங்க அது இது சரி இல்லைங்க அது வந்து நான் இவ்வளோ வருஷத்தில் அது பார்த்து பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வரும் ஐ பேஸிக்லி ஐ ட்ரை டு லாஃப் அட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்டு நான் பாட்டுக்கு அது போயிட்டே இருப்பேன் அது காதலே வாங்கிக்கிறது இல்லை அஃப்கோர்ஸ் நான் டெலிவிஷன் வரும்போது நான் என் மகளுக்காக தான் டெலிவிஷன் ஆரம்பித்தேன் பிகாஸ் ஐ நெவர் வாண்டட் அவளை விட்டுட்டு தனியாக படப்பிடிப்புக்கு போகிறதோ அவள் தனியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு டயலமாவில் இருந்தேன் அப்போ நான் இந்த டெலிவிஷன் ஆரம்பித்தப்போ என் கூட சண்டை போட்டாங்க சண்டை போடாத ஆளே கிடையாது எப்படி பண்ணலாம் நீ வந்து நல்ல பீக்கில் இருக்க சிம் சிரும் இட்ஸ் ஓகே சொல்லி என் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை கரியர் அப்படின்னு ஏன்னா அந்த முடிவு நீங்கள் எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்று தமிழில் தமிழ் அதாவது சின்னத்திரை உலகில் ஒரு முத்திரை பதித்திருக்கீங்க இல்லையா சின்னத்திரை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் இல்லாமல் இருக்க முடியாது உங்களுடைய சீரியல்ஸ் உங்களுடைய நாடக தொடர்கள் வந்த பிறகு தான் இன்னும் நிறைய தொடர்கள் வரவே தொடங்கியது அப்போது தமிழ் திரை உலகில் இருக்கும் பொழுது படங்கள் நீங்கள் வந்து வருஷத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூட எடுக்கலாம் ஆனால் இந்த சின்னத்திரை நுழைவு வந்த பிறகு ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு சகோதரியாக ஒரு தாயாக ஒரு தோழியாக அவங்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறீங்க அது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் அது பெரிய வெற்றி இல்லையா உங்களுக்கு அது உண்மையிலேயே உங்களை பாராட்டணும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் தேங்க்யூ அந்த விஷயத்துல ஆனா அந்த தமிழ் திரை உலகிலிருந்து சின்ன திரைக்கு வந்த பிறகு நிறைய சவால்களையும் நீங்க எதிர்நோக்க வேண்டி இருந்தது உங்களிடம் இருக்கின்ற சிறப்புகளில் அதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஏற்ற தாழ்வு என்பது என்னுடைய வாழ்க்கையில நிறைய வந்திருக்குன்னு சொன்னீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கணுமோ அந்த இறங்கி இருந்தாலும் நாளையை பற்றி நான் சிந்திக்க போறதில்லை நேற்று நடந்ததை பற்றி திரும்பி பார்க்க போறதும் இல்லை ஐ லீவ் ஃபார் த மூமெண்ட் என்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில் மூற்றும் இப்போ என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு இனி நாளைய நடக்கிறத பற்றி பிறகு பார்ப்போம்னு யோசித்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அங்கே நீங்கள் பட்ட அந்த அந்த சிரமம் என்று சொல்ல வேண்டாம் சவால்களை எங்களோடு கொஞ்சம் பேசிக்காக வந்து சினிமா துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்த காலத்தில் என்ன மாதிரி ஒரு பெண்ணே அவங்க தமிழ் சினிமாவில் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா நான் வந்து ஐ வாஸ் எஜுகேட்டட் அப்ராடுங்கிறது ஒன்று ஒரு தமிழ் பெண் நான் வந்து சினிமாவுக்கு வந்து ஐ வாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் டீனேஜர் அந்த டைமில் வந்து அதை பார்த்து ஏன்னா நடிகைனா இப்படி இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு நோஷன் இருக்குது ஃப்ரீக்வன்சி நோஷன் ஒரு நடிகைனா இப்படி இருக்கணும் ஒரு தயாரிப்பாளர்னா இப்படி இருக்கணும் ஸோ நிறைய பேருக்கு அந்த இந்த இமேஜஸ் இருக்குது பாருங்க அதை வந்து எதிர்கொள்கிறது தான் பெரிய சேலஞ்ச் ஆமாம் அது மாதிரி தான் நான் டெலிவிஷனுக்கு வந்தப்போ இல்லை இல்லை நீங்கள் ஒரு நடிகையாக இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களாம் முடிவு பண்ணியிருக்காங்க இது நான் என் முடிவு கிடையாது இது அவங்க முடிவு ஸோ அந்த முடிவுக்கு நான் வாழணும்னு நினைக்கிறது வந்து அது அவங்களுடைய இயலா இயலாமையா இல்லாட்டி அவங்களுடைய அறியாமையா அறியாமையாக கூட எனக்கு அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல பட் ஐ டோன்ட் டேக் இட் வெரி பிக் பட் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் அதோடைய இன்னொரு சேலஞ்ச் வந்து ஒன்று நான் ஒரு நல்ல நடிகையாக இருக்கலாம் போகிற இடத்து எங்கே போனாலும் ஓ நீங்கள் அந்த படத்தெல்லாம் நல்லா நடிச்சிங்க இந்த படம் பட் பிஸ்னஸ் அப்படின்னு பேசும்போது சாச்சா ஒரு நடிகைக்கு இதெல்லாம் தெரியுமா இவங்கெல்லாம் சமைப்பாங்களா வீட்டில் இவங்கெல்லாம் வீடு க்ளீன் பண்ணுவோம் அந்த ஒரு இமேஜ் ஃபைட் பண்ணுறது இருக்கு பாருங்க ஸோ எனக்கு பட் ஐ டென்ட் டேக் இட் நெகட்டிவ்லி சி எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஏன் அவங்க அப்படி நினச்சாங்க அப்படின்னு நினச்சா தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அவங்க நினச்சா நினச்சிட்டு போட்டேன் நான் சொல்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறது இருக்குது அதுதான் நான் வந்து எனக்கு போட்டுக்கிட்ட பாதை ஸோ நான் எங்கே சென்றாலும் இல்லைங்க நீங்கள் வந்து எப்படிங்க சீரியல் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க அது வந்து நீங்கள் இது பண்ண இல்லைங்க என்னால் பண்ண முடியும் நான் இவ்வளோ வருஷம் தொழில் பார்த்துருக்கேன் திஸ் இஸ் மை ஜாப் அண்ட் ஐ நோ வாட் ஐ வாண்ட் டு டூ அப்படி நான் வந்து எப்போவுமே எது செஞ்சாலும் லாங் டேம் நினச்சி தான் பண்ணுவேன் ஒரு லாங் டேர்ம் விஷயம் இருக்கணும் எப்போவுமே இன்றைக்கி வந்து சும்மா இன்றைக்கி சர்க்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு போகக்கூடாதுங்கிறது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதை நான் ஒரு ஒருத்தருக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதது அவங்களுடைய விஷயம் பட் ஏற்றுக்க வைக்கிறதுக்கு என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சி நான் கொடுப்பேன் அப்படி தான் நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஐயோ போகிற எல்லாம் நிறைய டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா ஏற்றுக்க முடியல அவங்களால பட் இன் தி என்ப்டட் மீ ஸோ வாஸ் வெற்றி அதுதானே உங்களுடைய வெற்றி நிச்சயமாக நீங்கள் சொல்லும் பொழுது என்னால் அதை கற்பனை செய்து பார்க்க முடியுது எ போகிற இடத்துல எல்லாமே வந்து உங்களை சுற்றி வந்து முடியாது ஏன் எதனால் அந்த அந்த சூழல்லையே அதை போராடி அதை பிரிட்ஜ் பண்ணி வர்றதே வந்து ஒரு பெரிய கண்டிப்பா போராட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும் அட் தி எண்ட் உங்களை பாற்று இதை போல நானும் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் செய்கிறாங்க வெற்றி இருக்குன்றது இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ கூட நான் எங்க போனாலும் ரோட்ல நடந்து போனா கூட பெண்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஐயோ நீங்கள் எங்களோட ரோல் மாடல் ஃபஸ்ட் எனக்கு அதை சொல்ல போதும் எனக்கு கொஞ்சம் என்ன இது பெரிய ஒரு கிரீடம் என் தலையில வச்ச மாதிரி ஒரு இட்ஸ் இட்ஸ் அ வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஐயா சொல்லப்போ வந்து யூ பேக் ஆஃப் யூனோ யூ திங்க் ஓ ஓ என்ன அது இப்படி சொல்லி ரொம்ப ஐ எம் ஆல்வேஸ் வெரி கிரௌண்டட் ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு மாதிரியாக எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் நானே சிந்திச்சு பார்த்தேன் சி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்சர் அப்படி பார்த்து இது பியூட்டிஃபுல் இட் இஸ் ஃபென்டாஸ்டிக் இது மாதிரி நாங்கள் வரையணும் அப்படின்னு நினைக்கிறது வேற ஒரு இம்பெர்ஃபெக்டான பிக்சரை பார்த்து அது பர்ஃபெக்டாக ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது மேபி தட் இஸ் ஹவ் ஐ தே லுக் அட் மீ ஏன்னா எல்லாருமே நன்எஃப்எஸ் ஆர் பர்ஃபெக்ட் எல்லாருக்குமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது அந்த இம்பர்ஃபெக்ஷன் என்கிட்டயும் இருந்தது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ஸோ என் அவங்க என்ன மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது பியூட்டிஃபுல் இந்த இந்த ஒரு மனப்பக்குவம் எல்லா நட்சத்திரங்களுக்கும் இருக்காது எல்லா நட்சத்திரங்களுக்கும் நிச்சயமாக இருக்காது இருக்காது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இவர்களோடு பகிர்ந்து வருகின்றோம் பேச பேச பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது எனக்கு பார்க்க பார்க்க பார்க்கத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு வருவோமா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்